ஹாய், திஸ் குட் அண்ட் யோ வாட்சிங் மீ ஆன் க்ரௌனக் டிவி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக வந்து இந்த இடத்துல ஒரு சளி வந்து அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ரெமெடி தேடி நிறைய விஷயம் பண்ணிட்டேன். அண்ட் அந்த நிறைய விஷயத்தில் வந்து எதுலேயுமே இந்த சக்ஸஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருந்தனால இப்போ ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன், அதை வந்து வீடியோ டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னா அதை வீடியோ டாக்குமெண்ட் பண்ணிடுறேன். இந்த சளி வந்து ஆக்சுவலாக ஒரு 2 மந்த்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஒரு என்னன்னா, நிறைய இது ட்ரை பண்ணிட்டேன். ஆவி பிடிச்சி பார்த்துட்டேன், மாத்திரை போட்டு பார்த்துட்டேன், இஞ்சி டீ குடிச்சு பார்த்துட்டேன். ஸோ அந்த இஞ்சி டீ குடிக்கும்போது அப்படியே தொண்டைக்கு அப்படியே நல்லா இருக்கும், பட் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி திருப்பி ரீஸ் ஃபேஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து வேப்பம் கொழுந்து வந்து ஆக்சுவலாக சாப்பிட்டேன் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அதான் சாப்பிட்டேன். ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டேன். 8 மணிக்கு சாப்பிட்டோன்னே 8:30 ஆக்சுவலாக பார்த்தா அப்படியே அந்த சளி வந்து 2 மாதமாக இருந்தது காலியாக போயிடுச்சு. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்கு. ஏன்னா உள்ளே போகும்போது ஐ குட் ஃபீல் தட் த சளி வாஸ் கோயிங் டவுன். அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் ரீசர்ஃபைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேப்ப இலை எல்லாத்தையும் அரைச்சி அதை வந்து குடித்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெமெடி கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு ஒர்க், பிகாஸ் ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ ஹமாமே வந்து நீம் குத்தகை கெடுத்த மாதிரி நீம் ப்ராடக்ட் பார்த்தாலே ஹமாம் தான் ஞாபகம் இருக்குது, அந்தளவுக்கு நம்ம மைண்டில் பொஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரை ட்ரிங்கிங் நீம் ஜூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஆஃப்டர் 26 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ சின்ன வயசில் ஏதாவது நான் நீம் ஜூஸ் கொடுத்துருக்கேனாப்பா, கொடுத்து ஐப்பா குடிப்பாங்களா? ஸோ எங்கள் தாத்தா வந்து குடிப்பாங்களா? ஸோ அது மட்டும்தான் ஒரே ஒரு ஹிஸ்ட்ரி இதாக இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரிங்க் நீம் ஜூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ லெட்ஸ் வாட்ச் ஹவு இட்ஸ் பீங் டன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நீம் லீவ்ஸை பறிக்க போகிறேன். ஸோ இந்த நீம் லீவ்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து அப்படியே வடிகட்டி குடிக்கணும். அதான் வந்து கான்செப்ட். ஸோ இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷானதாக இருக்குது. இங்கே பஸ்ஸெலாம் இப்போ ரொம்ப போகிறதில்லைன்றனால வந்து ரொம்ப ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் நம்ம இருந்தாலும் எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம அரைக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ எப்படி படுக்கணும் ஏன்பா, என்ன குவாலிட்டி படுக்கணும், எந்த குவாலிட்டி எடுக்கலாம், அரைச்சி குடிக்கிறது தான் மேட்டருன்றீங்களா? போதும், அவ்வளோதான், கொஞ்சம் லைட்டாக. நீங்கள் யாராவது நீம் டிஷ் கொடுத்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? குடிக்க குடிக்க நீங்களுமே கொடுத்தது இல்லையா? சின்ன வயசுலேருந்து கொழுந்து சாப்பிடுங்களா? அப்பா தான் கொழுந்து சாப்பிட சொல்லிட்டே இருப்பாங்களே. என்னையுமே கொழுந்து இல்லை, இலை தான், இலையை தான் எடுத்து அரைச்சி சாப்பிட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இது எடுத்தாச்சு, கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மேக். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கணும், ஏன்னா வந்து ரோட்டில் இருக்கிற அடுக்கெல்லாம் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதை க்ளீனாக வாஷ் பண்ணுறனா தான் நம்ம வந்து மறுபடியும் வைரஸ் உள்ளே போட்டுக்காம இருக்கும். அப்படியே வாஷ் பண்ணுவா? அது எப்படி ஃபுல்லாக வாஷ் ஆகும்? அதெல்லாம் வாஷ் ஆகும். ஸோ நல்லா கழுவிக்கணும். கழுவுனதுக்கப்புறம் ஸோ இந்த நீம் ஜூஸ் குடிக்கிறதுனால நிறையா பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து நீம் ஜூஸ்ன்றது ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, நம்மளோட நிறைய ஹெர்பல் ரெமடிஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீம்ன்றது ஒரு பெரிய பங்காக இருக்கும். ஸோ இது குடிச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொழுந்து சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னு, எங்கள் அம்மா கூட லாஸ்ட் டைம் ஒரு ஜோக் பண்ணாங்க கொழுந்து நேரம் அப்படின்னாங்க. ஸோ அந்த கொழுந்து சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இது சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பார்க்கலாம். நான் குடிக்கிறேம்மா, உட்கார் ஓய் போட்டு காட்டுறேன், உட்கார் ஓய் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட இது நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இந்த எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிட்டு, சில பிஞ்சு போன இலையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிட்டு, இது நம்ம சின்ன ஒரு நம்ம சட்னி அரைக்கிறதுல வச்சுக்கிறோம். இது வந்து நல்லா அரைச்சிட்டு இதை வந்து அப்படியே நம்ம தண்ணி ஊற்றமும் ஊற்றக்கூடாது முதல்ல. முதல்ல அரைல. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டா தான் வந்து நம்மளுக்கு அந்த ஜூஸ் ஃபைனாக கிடைக்கும். தண்ணி வேணுமா? தண்ணி ஊற்றணுங்களா? ம், நல்லா இருந்துருச்சு. அதை வடிகட்டும் போது தண்ணி ஊற்றிக்கிட்டா கூட போகிறது. ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் இல்லை. ஆ, ஸோ எடுத்துட்டு ஃபோன் வந்துருச்சு அண்ணன். ஸோ தண்ணி ஊற்றும் போது கேமரா அரைக்கணும். போதும் போதும், இதுக்கு மேலே குடிக்க முடியாது. போதும், போதும். சரிம்மா, இது பாருங்க, இப்போ நல்லா ஃபைன் கலரில் வந்துருச்சு. ஸோ நம்ம இது மட்டும் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து நம்ம இதில் வடிகிட்ட போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து சுகர் கேன் ஜூஸ் மாதிரி இருக்குன்ட்டு நல்லா இருக்குன்னு அது இருக்காது. இப்போ நானே வந்து பக்கத்தில் ஏதாவது என்னமா வச்சுக்கலாம், வெள்ளை கட்டி ஏதாவது வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது என்ன வச்சுக்கணும், தேன் ஊத்திக்கலாமா? நம்ம சொல்றதா இருக்கீங்களா?
இருக்கிறதா நீங்க இது வரைக்கும் வேப்பிலை தின்றுருப்பீங்களான்னு தெரியல. பட் வேப்பிலை எவ்வளோ கசப்பாக இருக்குன்றது எனக்கு தெரியும். அண்டு இது மட்டும் உள்ள சளிக்கு போச்சு, சளியை டென்ஷன், யாராவது இப்படி ஒரு கசப்பாக எடுத்து சாப்பிட்றோம் அந்த மாதிரி அது ஆகணும். அதுக்காக இந்த ப்ராசஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து ஒன்றும் அறப்படாத ஸ்டஃப்பு. இது நம்ம அப்படி விடுறோம். ஸோ இதுதான் நமக்கு பிடிக்கிறோம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்மள்ட்ட வந்து அந்த இது இருக்குது, நீம் ஜூஸ் இருக்குது. இந்த கிளாஸில் வந்து தேன் வச்சுருக்கேன், அதை குடித்தா வந்து ரெமடி பண்ணிக்கிறதுக்கு. ஸோ 26 இயர்ஸ் ஒயினும் சொரவ மாதிரியும் ஒயினும் சொரவ மாதிரியும் சரக்கும் சொரவ மாதிரியும் அது வந்து இது சரக்கு இது சோடாவாக இருக்கும். ஆனால் இதுதான் சரக்கு இதுதான் சோடா, சரியா? சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை இப்படி வச்சுக்க போகிறேன். ஏன்னா அது ஏற்கனவே வந்து ரொம்ப கீழே இருக்கிறனால வர டைம் ஆகும். எவ்வளோ கஷ்டப்பா இருக்குன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. ஒரு 26 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு ட்ரிங்க் இவ்வளோலாம் குடிக்க முடியாது. பாருங்க, சரி நீ குடி, கார் ஓய் போட்டு காட்டு, நீ போட்டு காட்டு பாடியவா. ரெடி, 1 2 3 எவ்வளவு பிறத தம்பி தெரிஞ்சிருந்தா தான் சின்ன பிள்ளைகள் நல்லா முக்க பிடிச்சி பிடிச்சி ஊற்றி. வேற ஏதாவது பண்ணிட போகுது இல்லை? அந்த வேலை தேன் கையில் வச்சுருந்தது கொஞ்சம் நல்லா இருக்கு, அதை நல்லா இது பண்ணி சாப்பிட்டுரு. ஸோ திஸ் இஸ் மீ ட்ரிங்கிங் நீம் ஜூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கப்புறம் ரெமடி எப்படி இருக்குன்றது தெரில. மேபி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கான்சிக்வன்சஸ் தெரியும். ஆமாம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. திஸ் இஸ் மீ கோவன் ரிப்போர்ட் ஃபார் ப்ராடக்ட் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.